ரிசைனா? ஆமா. ஏன்? மேரேஜ் ஆக போகுது. அப்ப இந்த ஜாப்? இது பாஷன், அது லைஃப். அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தீங்க? ஏன் மேரேஜ் பண்ண போறோம் வேணான்னு சொன்னானா? ஆமா. அவன் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இங்க பாருங்க, நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே இவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த ஆபீஸ்ல யாருமே அப்படி பண்ணது கிடையாது. இவ்வளவு ஏன் நானே அப்படி பண்ணது கிடையாது. இதை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்க? சாரி சார், எனக்கு புரியுது. ஆனா அது அவனோட டிசிஷன், எனக்கு அதுதான் முக்கியம். நான் தான் மறுபடியும் சொல்றேனே, ஈஸியா ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. நீ இப்ப இருக்க பொசிஷனுக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தனா அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும்? உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுத்து உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கணும்ல, அதனாலதான் உனக்கு வேல்யூ தெரியல. சாரி சார். ஃபைனல் சான்ஸ் தரேன். உங்களோட முடிவை மாத்திக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்ப போங்க, போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுங்க. பாதியில் போகிற மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா இனிமேல் எந்த கம்பெனிலையும் ஜாயின் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது கிடையாது. அவங்களோட கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. போங்க. சார், எனக்கு இங்கே வேலை செய்கிறத விட அவங்க சமைச்சு போடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே விட நான் அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம மீட் பண்ண போகிற கடைசி டைம்னு நினைக்கிறேன். ஸோ குட் பை.